மேடம் சொல்லுங்க, இங்க எப்போல இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க? ஒரு 1 வீக்கா தான் வரேன். ஓகே, என்னன்னா நல்லா இருக்கு எல்லாமே. காரம் புளி எல்லாம் நம்ம வீட்டுல எப்படி செய்யறோமே அதே மாதிரி தான். மீடியால என்ன சொல்றோம்னா, யாரையுமே ஏமாத்தாம நாங்க ஃபுட் கொடுக்குறோம். பாத்தீங்களா, 28 வெரைட்டி ரைஸ் நாங்க தரோம் சார். டெய்லி 28 வெரைட்டி ரைஸ் தரோம். டெய்லி ஒரு ரைஸ் சாப்பிட்டா கூட நீங்க 28 வெரைட்டி ரைஸ் சாப்பிடலாம். போட்டு ரச சாதம் என்ன மாத்திருக்கோம், நெய் மிளகு ரச சாதம், நெய் மிளகு ரசம் குழந்தைங்க சாப்பிடறதுக்கோசமே நாங்க வந்து இதை பண்ணிருக்கோம். அவார்பு சாதம், உடகத்தான் கீரை, வெள்ளாரக்கீரை, தூதுவளக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாணிக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வகை கீரை நாங்கள் போடுறோம் சார். சூப்பர். இப்போ யாருமே வந்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கை கால் வலி, வயசானவங்க கை கால் வலி சொல்கிறாங்க, அவங்களுக்கு முடக்கத்தான் கீரை சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட் நிறைய பேருக்கு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் ஆவாரம் பூ கீரை வாங்கி சாப்பிட்லாம். இது வந்து நீங்கள் ரெகுலராக வாங்கி சாப்பிட்லாம். சென்னையில் 28 வெரைட்டி ரைஸ் பண்ணுற ஒரே கடை ஹோட்டல் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா, சிந்தாரிப்பேட்டையில் ஹோட்டல் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா 28 வெரைட்டி ரைசஸ் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஷாப்போட லொக்கேஷன் எப்படி வரணும்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சிந்தாரிப்பேட்டையில் மீன் மார்க்கெட் இருக்கும், ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஹோட்டல் வந்து இருக்குது. ஸோ இங்கே ஃபேமஸே பார்த்தீங்கன்னா அந்த 28 வெரைட்டி ரைசஸ் தான் இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 500 ml பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 45 rupees வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 28 வெரைட்டி ரைசஸ் வந்து சென்னையில் யாருமே பண்ணுறது கிடையாது. இந்த ஒரு ஹோட்டலில் தான் அந்த வெரைட்டிஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி கீரை வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வெரைட்டி ரைசஸ் வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கீரைனாவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து ஒரு 8 வெரைட்டிஸ் வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மீல்ஸ் வந்து இங்கே இது பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து மீல்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 60 rupees, அதே நீங்கள் பார்சல் எடுக்கிற மாதிரி இருந்தால் 70 rupees, 100 rupees அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 100 rupees பார்த்தீங்கன்னா தாராளமாக 2 பேர் வந்து சாப்பிட்லாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து இங்கே என்னென்ன வெரைட்டி ரைசஸ் இருக்குது, என்னென்ன இது சேல்ஸ் பண்ணுறாங்க, அண்டு ப்ரைஸஸ் என்ன எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சொல்லுங்கள், உங்களை பற்றியும் உங்கள் ஹோட்டல் பற்றியும் சொல்லுங்கள் சார். சார் நாங்கள் ஹோட்டல் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி சார். ஓகே சார். நாங்கள் இங்கே ஒரு 10 இயர்ஸாக நாங்கள் வந்து ரன் பண்ணுறோம். 10 இயர்ஸ். 10 இயர்ஸா? லாஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தேன் நான், இந்த மாதிரி ரொம்ப கஸ்டமர் சொல்லியிருந்தேன், 30 இயர்ஸாக அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 10 இயர்ஸ் சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கொஸ்டின் எடுத்துருந்தாங்க. ஓகே. அது வந்து எங்கள் நான் வந்து 10 இயர்ஸாக தான் நான் வந்து ஆகுது. இதுக்கு முன்னாடி என்னோட கிராண்ட் ஃபாதரு என் ஃபாதர் நடத்திருந்தாங்க. ஓகே. இப்போ நான் வந்து 10 இயர்ஸ் ஆகுது. நீங்க 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அது ஏன்னா கிளீன் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஏன்னா நான் மீடியாவில் என்ன சொல்கிறேன்னா, யாரையுமே ஏமாத்தாம நாங்கள் ஃபுட்டு கொடுக்குறோம். பார்த்தீங்களா, 28 வெரைட்டி ரைஸ் நாங்கள் தரோம் சார். டெய்லி 28 வெரைட்டி ரைஸ் தரோம். டெய்லி ஒரு ரைஸ் சாப்பிட்டா கூட நீங்கள் 28 வெரைட்டி ரைஸ் சாப்பிட்லாம். புரியுதுங்களா? அதே மாதிரி பிறந்த குழந்தை 6 மாதம் குழந்தையிலேருந்து 70 வயசு வயசானவங்க மட்டும் நீங்கள் வெயிட் ரைஸ் சாப்பிட்லாம். அது நாங்கள் 100% கேரண்டி கொடுக்குறோம். அதே மாதிரி எல்லா ரைஸ்லையும் பார்த்தீங்கன்னா மெயின் கேஷ்யூ நட், பீநட், ப்ரோட்டீன்ஸ் நிறைய கொடுக்குறோம். அதில் நல்லா நீங்கள் விரும்பி சாப்பிட்லாம். நீங்கள் வந்து நீங்கள் எங்களோட கமெண்ட்ஸை பாருங்கள். அப்புறம் எங்கள் மெயின் பார்த்தீங்கன்னா, எங்கள் கஸ்டமர் கேட்குறாங்க, எங்கே சார் இருக்குது சாமுண்டீஸ்வரி ஹோட்டல், அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டை, நடுவில் சிந்தாதிரிப்பேட்டை இருக்குது, ஃபிஷ் மார்க்கெட் ஆப்போசிட். இந்த பக்கம் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிம்சன் மவுண்ட் ரோட், சிம்சனுக்கும் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் மிடில் நாங்கள் இருக்கிறோம். ஓகே. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த ரைஸை வந்து 2.5 வருஷமாக பண்ணுறோம் சார். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஸ்பெஷல் புளி சாதம் ஒன்று போட்டோம் சார். அது நாள் போக்கில் என்ன பண்ணோம், ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது,
இது வந்து கொரோனா வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க, ரசசாதம்லாம் நிறைய பேர் சாப்பிட்டு போனாங்க இந்த கொரோனா டைமில். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கோசம் நல்லா மிளகெல்லாம் போட்டு ரசசாதம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் கொடுத்தோம். அது இன்னைக்கு நாங்கள் என்ன மாற்றிருக்கோம்னா நெய் மிளகு ரசசாதம், நெய் மிளகு ரசசாதம் அந்த குழந்தைங்க சாப்பிட்றதுக்கோசமே நாங்கள் வந்து இதை பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்கலாம் சளி பிடிச்சதுன்னா நெய் மிளகு ரசசாதம் சொல்லிட்டு உனக்கு போடுறேன். இப்போ அது நல்லா வரவேற்பு இருக்கு மக்கள் மத்தியில. இப்ப நான் ரைஸ் போடுறேன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், தக்காளி சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், கறிவேப்பிலை சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், வெஜ் பிரியாணி, பன்னீர் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, வெஜ் புலாவ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ சாதம், பதம், முடக்கத்தான் கீரை, வெள்ளாரக்கீரை, தூதுவளக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாணி கீரை, இந்த மாதிரி கீரை வகைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வகை கீரை நாங்கள் போடுறோம் சார். சூப்பர். இப்போ யாருமே வந்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கை கால் வலி, வயசானவங்க கை கால் வலி சொல்கிறாங்க, அவங்களுக்கு முடக்கத்தான் கீரை சாப்பிட்லாம், சுகர் பேஷண்ட் ஆவாரம் பூ சாப்பிட்லாம் சார். ரெண்டாவது முருங்கைக்கீரை, பொன்னாணி கீரை, தூதுவளக்கீரை, சளிக்கு வந்து தூதுவளக்கீரை வாங்கி சாப்பிட்லாம், முடக்கத்தான் கீரை வந்து கை கால் வலிக்கு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நாங்கள் 7-8 கீரை வகைகள் போடுறோம். ரெண்டாவது மிளகு சாதம் ஒன்று போடுறோம் சார். மிளகு சாதம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப உடம்புல சளிக்கு இரும்பலுக்கு இதெல்லாம் நல்லா சாப்பிட்லாம். ரெண்டாவது நாங்கள் எல்லாத்துலேயுமே நட்ஸ் போடுறோம், கேஷ்யூ நட்ஸ் போடுறோம், பீனட் போடுறோம், எல்லாத்துலேயுமே கம்பல்சரி. இப்போ லேட்டஸ்ட்டாக ரசா வடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், நேற்றுலேருந்து ஒரு 2 நாளாக ரசா வடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க என்ன புதுசாக பண்ணுறீங்க, என்ன புதுசாக பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ 2 நாளாக ரசா வடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தயிர் வடை இருக்குது, ஸ்பெஷலாக இந்த சம்மருக்கு இளநீர் பாயாசம் நல்ல ஒரு பிக்கப் ஆயிடுச்சு எங்களுக்கு. கஸ்டமர் வந்து ரொம்ப வந்து விரும்பி வந்து கேட்குறாங்க இளநீர் பாயாசம் கொடுங்க, ஏன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இளநீர் பாயாசம். அப்புறம் லெமன் சாதம், ஸ்பெஷல் புளி சாதம், தேங்காய், மாங்காய், கேரட்டு, பீட்ரூட் சாதம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 28 வெட் ரைஸ் நாங்கள் பண்ணுறோம் சார். நாங்கள் இங்கே மேடம் சொல்லுங்கள், இங்கே எப்போலேருந்து நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க? ஒரு 1 வீக்காக தான் வரேன். ஓகே. என்னென்னா நல்லா இருக்கு எல்லாமே, காரம் புளி எல்லாம் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமே அதே மாதிரி தான். ஓகே. இல்லை எங்கள் ஆஃபீஸ்லேருந்து நான் இது பண்ணுறது. ஓகே. அவங்க வந்து ரொம்ப பார்ப்பாங்க, பட் அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இப்போ டெய்லி எங்கள் ஆஃபீஸ்க்கு ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே நான் டெய்லி இப்போ வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது, அதில் ஒரு இதுவும் கிடையாது. ப்ரைஸ்ல எப்படி மேடம் இங்க? ப்ரைஸ் நார்மல் தான். ஓகே. அப்படி நானே நினைச்சது ஹோட்டலா இருக்கறனால பெருசா இருக்கும் அப்படி நினைச்சேன், பட் என்னோட பட்ஜெட்டுக்கு ஓகே. சோ ஓகே. ஓகே. थैंक यू. थैंक यू. இந்த வெரைட்டி ரைஸ் வந்து ডেইলি இருக்குமா சார்? 28 இல்லனா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வெரைட்டியா? அப்புறம் ஒருத்தர் கேக்குறாங்க 365 நாளும் கிடைக்குமா அப்படினு கேக்குறாங்க. சண்டே மட்டும் லீவ் சார். ஸ்பெஷலா நான் கரெக்ட்டா சொல்லிறேன், சண்டே வந்து 100% லீவ் சார். we undertake only party orders. party order எடுக்க. party orders only on sunday. sunday balance Monday to Saturday, we are making 28 varieties per day, daily we are making. Okay. Morning 7:30 இருந்து 11 o'clock குள்ள வந்தீங்கன்னா we are making 28 varieties. Okay. நீங்க வந்து 2:30 3 o'clock குள்ள வந்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாமே என்ஜாய் பண்ணலாம் சார். ஓகே. அதுக்கு மேலே காலி ஆகிடும். ஆமாம் சார், 3 o'clock மேலே காலி ஆகிடும் சார். நிறைய பேர் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி போகும்போது நம்ம ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஓகே. அதனால நான் ரொம்ப நான் நிறைய முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் நான், நீங்கள் 2:30 3 o'clock குள்ள வாங்க, கண்டிப்பாக ஃபுட் என்ஜாய் பண்ணுங்க, சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வாங்கி போய் கொடுங்க, டேஸ்ட் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா நாங்கள் வந்து இதை வந்து மோர் ப்ராஃபிட் வச்சு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணல. ஓகே. மற்ற இடத்துல கூட நாங்கள் கம்பேர் பண்ணும் போது நாங்கள் 45 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 45 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு வந்து ஒரு சிலிண்டருக்கு 300 ரூபாய் நாங்கள் ஏறிக்குது. பட் இருந்தால் கூட நாங்கள் வந்து எங்களோட சுமையை வந்து கஸ்டமர் மேலே திணிக்கணும்னு ஆசைப்படல. அதே 45 ரூபாய்க்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். குவாலிட்டி கம்மி பண்ணவே இல்லை, அதே சேம் குவாலிட்டி தான் கொடுத்துனுக்குறோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க. ஓகே. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா 250 ml 300 ml தான் கொடுக்குறாங்க, நாங்கள் 500 ml தரோம். 500 ml தரோம். நீங்கள் அந்த குவாலிட்டி நீங்கள் சாப்பிடுங்க, ஏன்னா நாங்கள் வந்து இது ஒரு வெறித்தனமாக எப்படி சொல்கிறது, எங்களோட மோட்டிவே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து கீழே இருந்து மேலே மொத்த கஸ்டமருக்கும் நாங்கள் தர்றோம் சாப்பாடு. இதில் சாப்பாடுன்ற போதும் யாருக்கும் வேறுபாடு கிடையாது. சாப்பாடு கடவுளாக கொடுத்தது எல்லாருக்கும், எல்லாருக்கும் ஒன்று தான். ஆமாம். ஏழை அவன் பணக்காரன் அப்படி கிடையாது, சாப்பாடுன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். அதனால நாங்கள் இந்த சாப்பாடில் வேறுபாடு பார்க்கறது கிடையாது, யார் வந்தாலும் ஒரே மாதிரி சாப்பாடு தான். அவன் 10 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணாலும் சரி, 10 லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான், ஒரே குவாலிட்டி தான், ஒரே குவான்டிட்டி தான், ஒரே சர்வீஸ் தான் எங்களுக்கு. சார் வணக்கம். வணக்கம். எங்கேருந்து சார் வரீங்க? பெரியமேட்லேருந்து வரோம் சார்.
இந்த ஹோட்டலுக்கு வரதுக்கு ரீசன் என்ன சார்? ரைஸ் நல்லா இருக்கு, கம்மியாக இருக்கு ரேட்டு, ஓகே, நல்லா தரமாக இருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. மெயினாக அதோட ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. கம்மியாக இருக்கு. உங்களுக்கு இங்கே வந்து 28 வெரைட்டி ரைஸஸ் இதுவும் இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரைஸ் எது? எல்லாமே எல்லாமே டேஸ்டாக இருக்கு. எல்லாமே குவாலிட்டி சூப்பர், நம்பர் ஒன் குவாலிட்டி தான். ஓகே, தேங்க்யூ சார். சார், இப்போ இந்த வெரைட்டி ரைஸ் தவிர்த்து வேறு என்னென்னலாம் சார் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க? சார், நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாலி மீல்ஸு போடுறோம் சார். தாலி மீல்ஸு பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறோம் சார். 60 ரூபாய்? ஆமாம் சார். சார், நான் ஆக்சுவலாக பேசிக்லி ஷெஃப் சார். நான் ஓகே, நான் 995 பாஸ் அவுட் ஆசானில். சரிங்களா, நான் வந்து ஹோட்டல் மேனேஜர் முடிச்சுட்டு ரொம்ப எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு வந்து குக்கிங்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். எனக்கு ஓகே, எனக்கு சின்ன வயசுலேருந்தே குக்கிங்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டலில் லாஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணும்போது, இல்லை லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி எங்களை அந்த ப்ரொஃபஷனுக்கு வரும்போது ஜிஆர்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன் நான். ஓகே, ஜிஆர்டில் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது அப்புறம் கேட்டரிங் ஸ்மால் ஸ்கேலில் கேட்டரிங் மாதிரி ஆரம்பித்தேன். 10 பேர், 20 பேர், 30 பேர் ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சாமு கேட்டரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கேட்டரிங் உள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அங்கே கேட்டரிங் வச்சுக்கிறதுக்கு. இன்றைக்கும் எங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மரியாதை, ஒரு நல்ல நேம் எங்களுக்கு. சாமு கேட்டரிங் வந்து எல்லாரோடைய அன்பையும் நாங்கள் பெற்றிருக்கோம். இது வந்து நாங்கள் சொல்லலை, அங்கே இருக்கிற மக்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நாங்கள் பேசுறது, எங்களோட சர்வீஸு, எங்களோட குவாலிட்டி, குவான்டிட்டி அன்றைக்கும் நாங்கள் அப்படி தான் பண்ணோம். எங்கக்கிட்ட இருக்கிறது எங்களோட அசட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தான் சார் மெயின். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 45 ரூபாய்க்கு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி கொடுக்குறீங்க 45 ரூபாய்க்கு இருக்காங்க. எந்த ஒரு எப்படி சொல்கிறது, நாங்கள் வாங்குறதும் நாங்கள் வாங்குகிற இடமும் பார்த்தீங்கன்னா ஏடிஜேன்னு சொல்லிட்டு பாரிஸில் பெரிய நல்ல பெரிய கடை, ஏடிஜேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மளிகை கடை, அந்த மளிகை கடை தான் நாங்கள் வாங்குகிறோம். அவங்க சாம்பு கேட்டரிங்னாவே ஒரு நல்ல குவாலிட்டி தான பொருள் தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் அதனால தான் நாங்கள் ஒரு 15 வருஷமாக அங்கே வாங்குகிறோம் எல்லா சரக்குமே. அதே மாதிரி எங்கள்கிட்ட அந்த குவாலிட்டியை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியுது. மெயின் ரீசன் அதுதான். ஓகே, நாங்கள் மெயின் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுற காரணமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வாங்குகிற பொருள், வேற எங்கேயுமே நாங்கள் மாற்றி பொருளை வாங்குறது கிடையாது. புரிதுங்களா? இப்போ வந்து கஸ்டமர் கேட்குறாங்க, என்ன சார் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் போடுறீங்களே, அது பெரிய குவெஸ்டினாக இருக்குதாங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன் மக்களுக்கு சார், இது வந்து இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து 100% ஃபுட் ப்ரொவிஜன் பாக்ஸு, கவர்மெண்ட்டு அப்ரூவ்டு பாக்ஸு. இந்த பாக்ஸ் வந்து எந்த ஒரு கெரோசின் ஸ்மெல்லோ பெட்ரோல் ஸ்மெல்லோ எதுவும் வராது. நீங்கள் நம்பி இந்த சாப்பாடை சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இப்போ இந்த பாக்ஸை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் 100% சாப்பிட்லாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் 100% சாப்பிட்லாம். ரெண்டாவது, நாங்கள் எப்பவுமே எதுவுமே வந்து நாங்கள் சூடாக போடுறது கிடையாது. ரெண்டு மூணு பேர் பதிவு கேட்டிருந்தாங்க, நீங்கள் சூடாக போடுவீங்களா பாக்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம போடுறது எல்லாமே வெரைட்டி ரைஸ் சார். வெரைட்டி ரைஸ் பேசிக்கே பார்த்தீங்கன்னா ரைஸை வெடித்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆற விட்டுறோம், அப்புறமா தான் வெரைட்டி ரைஸை நாங்கள் போடுறோம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி இது பாசிபிள், 28 வெரைட்டி ரைஸ் டெய்லி எப்படி போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நான் மட்டும் பண்ணல, இது என்னோட டீம் மெம்பர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இது என்ன, இது என்னோட வெற்றி மட்டும் கிடையாது, இது எங்களோட வெற்றி தான் சொல்ல முடியும், எங்கள் டீம் மெம்பர்ஸோட வெற்றி தான் சொல்ல முடியும். ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ நீங்கள் எப்படி சார் இதை நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குறது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கூகுளில் போயிட்டு ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அப்படின்னு போட்டால் கூகுள் மேப்பில் வரும். ஒன்ஸ் டென்ஸோட நீங்கள் பிக்கப் பண்ணலாம். இன்னொரு 1 வீக் 10 டேஸில் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் நாங்கள் பண்ண போகிறோம். நீங்கள் அதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி எங்கள் ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். நாங்கள் வந்து இங்கே மீல்ஸ் போடுறோம் சார். நாங்கள் இதை பற்றி நான் சொல்லவே இல்லை. மீல்ஸ் வந்து நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்றவங்களுக்கு 60 ருபீஸ் யார் சார்ஜிங், வெறும் 60 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுறோம் சாப்பாடு. இங்கே வந்து சாப்பிட்றவங்களுக்கு டைனிங் என்ன கொடுக்குறோன்னா சாதம், சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், காரக்குழம்பு, அப்பளம், ஊர்கா, மோர், வடை, பாயாசம். இது வந்து 60 ரூபாய்க்கு சார்ஜிங். ஒன்று, நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி புழுங்கலரிசி சாப்பாடு தான் கொடுக்குறோம். ஒன்று, ரெண்டாவது 70 ரூபாயில் சாப்பாடு ஒன்று இருக்குது, 100 ரூபாயில் சாப்பாடு இது, அது ரெண்டுமே பார்சல். 100 ரூபாய் சாப்பாடு வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாம், 70 ரூபாய் சாப்பாடு ஒருத்தர் சாப்பிட்லாம். இது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நாங்கள் கேட்டரிங் பண்ணுறோம். கேட்டரிங் நாங்கள் 25 இயர்ஸாக கேட்டரிங் பண்ணுறோம்.
25-30 பேர்ல இருந்து 1000 மெம்பர்ஸ் 2000 மெம்பர்ஸ் தமிழ்நாட்டில் எங்க போனா எந்த மூலையிலும் நாங்க வந்து பண்றதுக்கு ரெடி. ஓகே, ஆமா புரியுதுங்களா? குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது சார். ஏன்னா நாங்க ரொம்ப கீழே இருந்து கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கு நல்லா இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு, குவாலிட்டி தான் எங்களோட மோட்டிவ். எவ்வளவு ரேட்டு ஏறினாலும் சரி, கஸ்டமருக்கு இந்த குவாலிட்டியில எந்த ஒரு கம்மியோ, ஒரு 1% கூட இந்த குவாலிட்டி கம்மி ஆகாது. அதுக்கு நாங்க ப்ராமிஸ் பண்றோம். இப்ப குவாலிட்டி அதெல்லாம் கிளியரா சொல்லிட்டீங்க. இப்போ கிச்சன் வந்து உங்களால் காட்ட முடியுமா சார்? கண்டிப்பா சார். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க கிச்சன் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட குக்ஸ் அனுப்புறேன், அவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த தாலி மீல்ஸ் எப்படி போடுறாங்க, ரெண்டாவது என்னென்ன தாலி மீல்ஸ்ல கொடுக்குறாங்க, ரெண்டாவது எங்க கிச்சனை காமிப்பாங்க. நீங்க எல்லாத்தையும் போய் ஷூட் பண்ணுங்க சார். நன்றி சார், வணக்கம். தேங்க்யூ சார். இதுதான் கிச்சனு. ஸோ இங்கே தான் இங்கே வந்து வடை போட்டுட்டு இருக்காங்க. பாயசமா? பொரியல் சார். பொரியல், இது என்ன பொரியல்? கேரட்டா? ஓகே. காரக்குழம்பு, சாம்பார், இது ரசமாமா? ரசம். கூட்டு சார்? கூட்டு. இப்போ டோட்டலாக எவ்வளோ வைக்கிறீங்க? 3, 6, 7 இது வச்சுருக்கீங்க. ஓகே. சாப்பாடு. ஸோ இதுதான் தாலி. ஊறுகா, அப்புறமா ஒரு வடை வைக்கிறீங்க. சாப்பாடு. சாப்பாடு மா, சாப்பாடு இவ்வளோதானா இல்லை சாப்பிட்டோன்னா இன்னும் கேட்டால் வைப்பீங்களா கொஞ்சம்? ஓகே. ஓகே, இதுதான் சாப்பாடு கொடுக்குறீங்க. ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி, சென்னையில் 28 வெரைட்டி ரைஸ் பண்ணுற ஒரே கடை ஹோட்டல் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி தான். ரெண்டாவது இதே குவாலிட்டி, குவான்டிட்டி, சர்வீஸ். விலை ஏறினாலும் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இதே ரேட் தான் நாங்கள் கொடுப்போம், இதே அளவு தான் நாங்கள் கொடுப்போம். இதை மாதிரி யாருமே சென்னையில் இதை மாதிரி கொடுக்கவும் முடியாது. புரியுதுங்களா? வாங்க, டேஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் சார. வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, இங்கே என்னென்ன ரைசஸ் இருக்குது எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயிலாக வந்து சார் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டரிங் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேட்டரிங் ஆர்டர் தேவைப்பட்டால் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. அண்டு நீங்கள் வீடியோவில் வந்து கிச்சன் இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உள்ளே என்னென்ன இது பண்ணுறாங்க எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே இங்கே வந்து குவாலிட்டியாக தரமான இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சென்னை இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்டு கூடிய சீக்கிரத்தில் ஸ்விக்கியில் கூட நீங்கள் இது பண்ண போகிறாங்க, அதனால் நீங்கள் அதில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் டேஸ்ட் வந்து இது பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷாப்போட டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், சார் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக சொல்லிடுவார். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், பை.